स्वेच्छा केसरिणः स्वच्छ सुच्छाय आयासितेन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः। क्वचित्तु लक्ष्यते एव। इप्प एन्न आर्ग्युमेंट पॉइंट இருக்குன்னா அதாவது ஆர்குமென்ட் இல்ல என்ன டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குன்னா வாச்சியார்த்தத்தை காட்டிலும் व्यंग्यार्थம் உங்களுக்கு வந்து தனித்து தெரியிறது। வாச்சியார்த்தம் அறியப்படுகின்ற ஒரு மெத்தட் வந்து அபிதா, व्यंग्यार्थம் அறியப்படுகின்றது வந்து ஒரு வியஞ்சனா வியாபாரம்னுட்டு அதுல வந்து அபிதா வியாபாரத்தினாலேயே எனக்கு வந்து व्यंग्यार्थமும் தெரிஞ்சுட்டமே அப்படின்னு ஃபீல் பண்றாருன்னா அது முடியாது, ஏன்னா அது டோட்டலி டிஃபரெண்ட் அப்படிங்கறத வந்து காண்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு துவனியினுடைய வெரைட்டி எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கறீங்க। அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா கொச்சித்து கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் முன்னாடில இருந்து ஜஸ்ட் எடுக்கிறேன் அர்த்தசக்தி மூல துவனிக்கு எப்படிங்கறத பார்த்தோம்। यथा अनुरणन रूप व्यंग्य प्रतीतिषु तत्रापि कथमिति चेत उच्यते अर्थशक्ति मूल अनुरणन रूप व्यंग्ये ध्वनौ तावत् अभिधेयस्य तत्सामर्थ्याक्षिप्तस्य च अर्थस्य अभिधेयांतर विलक्षणतया அபிதேயத்தினால எனக்கு வந்து பிரம அப்படின்னு சொல்றச்சே வியங்கியத்துல உங்களுக்கு வந்து மா பிரமன்னு தெரிஞ்சது பிரமதார்மிக விஸ்ரப்தால। அதுதான் யதா பிரதமோத்யோதே பிரதீயமானார்த்த சித்தியர்த்த பிரதீயமானார்த்த சித்தியர்த்தம் உதாகிருதாசு காதாசு பிரதீயமானார்த்தம் வேறையா இருக்குங்கிறதான் ப்ரூவ் பண்ணார் முன்னாடி ஃபர்ஸ்ட் உத்யோதத்துல பார்த்தேன்னா ஏன் நம்ம துவனிங்கிறதையே நம்ம வந்து கையாளணும் அப்படின்னா வாச்சியார்த்தமும் பிரதீயமானார்த்தமும் டோட்டலி டிஃபரெண்ட் அவ்வளவுதான் சொன்னார்। இப்போ இங்க வந்து வாச்சகம் வியஞ்சகம் எல்லாம் கொண்டு வந்த உடனே உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் வந்த உடனே அது இப்ப திருப்பியும் சொல்றார் இதெல்லாம் அர்த்தசக்தி மூல துவனியில எப்படி பிரதமோத்யோதத்துல நம்ம காமிச்சோமோ இல்லையோ 5 எக்ஸாம்பிள் அத மாதிரி இங்க எடுத்துக்கணும்। அந்த பேசிக்கா நம்ம வந்து வாக்கியார்த்தத்துல இருந்து வரக்கூடிய அர்த்தம்ங்கிறது வேற, வியங்கியார்த்தமா தெரியக்கூடிய அர்த்தம்ங்கிறது வேறதான்। விட்டுட்டு அப்படியே நின்னுடுது தன்னோட அர்த்தத்தை சொல்லிட்டு இட் ஸ்டாப்ஸ் தேர் ஒன்லி। அதுக்கப்புறம் வெங்கமான அர்த்தம் தனியா தெரியும்। வெங்கியார்த்தம் ததா விதேச்ச விஷயே வாச்ய व्यंग्ययोः अत्यन्त विलक्षणत्वात् आद्या एव एकस्य प्रतीतिः सा एव इतरस्य इति न शक्यते वक्तुम्। முதல்ல என்ன நமக்கு பிரதீதி தோன்றதோ எது வாச்சியார்த்தம் தோன்றதோ அதை வச்சுட்டேதான் வந்து வியங்கியார்த்தம் தோன்றதுன்னு சொல்ல முடியாது। சப்தசக்தி மூல அனுரணன ரூப வியங்கே துத்வனோ இப்ப சப்தசக்தி மூல துவனிக்கு எக்ஸாம்பிள் காவோ வஹா பாவனானாம் பரம பரிமிதாம் பிரீத்தி உத்பாதயந்தூன்னுட்டு ஒரு சூரிய சதகத்துல இருந்து ஒரு ஸ்லோகம்। இது வந்து நீங்க ரெண்டாவது உத்யோதத்துல பார்த்தேன்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தா ரெண்டாவது உத்யோதத்துல தத்தானந்தா பிரஜானாம்னு ஒரு ஸ்லோகம்। இது வந்து ரெண்டாவது உத்யோதத்துல இருக்கக்கூடிய சப்தசக்தி மூலத்வனியோட எக்ஸாம்பிள் சப்தசக்தியா பிரகாசமானே தத்தானந்தா பிரஜானாம்னுட்டு நீங்க அப்புறமா அதை செக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது உத்யோதத்துல எங்க இருக்குன்னுட்டு சரியா। அந்த ஸ்லோகத்தை ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ற மாதிரி நான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் குவிக்கா। தத்த ஆனந்தாக வஹா காவஹா இந்த காவஹாங்கர்ச்சே கிரணங்கள் தீப்தாம்சோஹோ காவஹா தீப்த அம்சு ரொம்ப பிரகாசமான ஒரு கிரணங்களை கொண்டவன் சூரியன் தீப்தாம்சோஹோ காவஹா சூரியனுடைய கிரணங்கள் வஹா உங்களுக்கு பரிமிதாம் பிரீத்திம் பரம பரிமிதாம் ஏராளமான ஒரு சந்தோஷத்தை உத்பாதயந்து உண்டு பண்ணட்டும் இதுதான் இதனுடைய மீனிங்। ஆனா உங்களுக்கு சப்தசக்தி மூலத்துக்கு மத்த முந்தின 3 ஸ்லோகங்களும் தேவை, அது இருந்தாதான் இதுல எப்படி சப்தசக்தி மூலம் 3 லைனும் தேவை, அது இல்லைன்னா தெரியாது। எப்படி பிரஜானாம் தத்த ஆனந்தா எதனாலன்னா சமுச்சித சமய ஆகிருஷ்ட சிருஷ்டைஹி பயோபிஹி சமுச்சித கரெக்டான சமயத்துல சமுச்சித சமயே ஆகிருஷ்ட இழுத்துக்கிறது ஜலத்தை அப்புறம் விடுறது இது வந்து சூரியனுடைய கிரணங்கள்னால ஏற்படுறது। அதனால பிரஜானாம் ஜனங்களுக்கு தத்த ஆனந்தாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரணங்கள் இதே வந்து மாட்டுக்கும் போகிறது। காவஹான்னா உங்களுக்கு வந்து கிரணங்கள்னு ஒரு அர்த்தம் மாடுன்னு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ மாட்டுக்கு எப்படி போறதுன்னா வேணுங்கிற கரெக்டான சமயத்துல அது பாலை வந்து இழுத்துக்கிறது, பாலை விட்டு விடுறது. அதனால வந்து தன்னுடைய பிரஜானாம்ங்கிறச்சு கண்ணுக்குட்டிக்கு ஒரு சந்தோஷத்தை, கண்ணுக்குட்டி மாத்திரம் இல்ல நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த பாலை கொடுக்கறதுனால. அடுத்தது பூர்வாண்ணே விப்ரகீர்ணாக திசி திசி விஸ்மர விரமதி அன்னி சம்ஹார பாஜா. இந்த கிரணங்கள் எப்படி இருக்குன்னா பூர்வாண்ணே மத்தியானத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலையில விப்ரகீர்ணாக திசி திசி காலையில எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டும் சாயந்தரம் ஆக ஆக தன்னை வந்து அப்படியே பிடிச்சு சுருக்கிண்டு விடுறது கிரணங்களை சூரியன். இதே உங்களுக்கு வந்து மாடுகளுக்கு போனோம்னா பூர்வாண்ணே கார்த்தால மேயறதுக்கு போகிறச்ச எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெண்ட் ஆறுது மாடுகள். அதுக்கப்புறம் அந்த பசுமாடுகள்லாம் சாயந்தரம் ஆகரிச்சு சேர்ந்து விடுறது, ஒரு குரூப்பா வீட்டுக்கு திரும்பி வருது. அதுக்கப்புறம் தீர்க்க துக்க பிரபவ பவ பய உதன்வது உத்தார நாவா. தீர்க்க துக்கம் பெரிய துக்கம் எனும் இந்த ஒரு சம்சாரம் எனும் ஒரு சாகரம். தீர்க்க துக்கம் ஏராளமான துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மா புனர்ஜென்மாங்கிற மாதிரி துக்கங்கள். அந்த துக்கத்தினால் உண்டாகின்ற பிரபவ அல்லது தீர்க்க துக்கங்கிறத வந்து அஜ்ஞானம் மாயா, மாயையினால் உண்டாகின்ற பவ சம்சாரம், அதனால் உண்டான ஒரு பயம், அப்படி இருக்கக்கூடிய உதன்வது ஒரு சாகரம். அந்த சாகரத்தை தாண்டுவதற்கு உத்தார நாவகா, அதை தாண்டறதுக்கு உண்டான ஒரு ஒரு படகு மாதிரி இருக்கு இந்த சூரியனுடைய கிரணங்கள். சூரியனை நமஸ்காரம் பண்ணோம்னா இந்த ஆதித்ய ஹிருதயத்துல ஒரு பரம்பொருளாக தான் நம்ம பாக்குறோம். சூரியனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்தர்யாமிக்கு அது நமஸ்காரம். நாராயணன் சூரியன். ஆமா, பிரத்யக்ஷ நாராயணன் சூரியன். கிளாஸ். அதனால அவர் வந்து நம்மள இந்த சம்சாரத்தில இருந்து தாண்டுவிக்கிற ஒரு படகு மாதிரி இருக்கு அவருடைய கிரணங்கள், இல்லையா? இதுல வந்து மாடுகளுக்கும் அதே மாதிரி பசுமாடை நம்ம வந்து இது பண்ணோம்னா, ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அந்த பசுமாடுதான் நமக்கு வந்து யாகம் மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த உலகத்தை தாண்டக்கூடிய ஒரு படகாட்டம் இருக்கு பசுமாடு. இப்ப இந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏஷு உதாகரணேஷு சப்தசக்தியா பிரகாசமானே சதி, சப்தசக்தியினால நமக்கு இது வந்து அந்த இடத்துல இல்ல, மூணாவது உத்யோகத்துல இல்ல, இது ரெண்டாவது உத்யோகத்துல இருக்கு. என்ன கான்டெக்ஸ்ட்? ஏன்னா உங்களுக்கு வந்து எது வாச்சியார்த்தம் எது வெங்கியார்த்தம்னு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். வாச்சியார்த்தம் நமக்கு வந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வது, அதுதான் பிரகிருத்தமான ஒரு அர்த்தம், அதுதான் பிராகரணிகம். அப்ராகரணிகம் என்னன்னா மாடுகள். அது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா உபமான உபமேய பாவா. அந்த உபமான உபமேய பாவம் நமக்கு வியங்கியமா தெரியறது. அதனால உபமா வியங்கியம். சப்த சக்தியினால உங்களுக்கு வியங்கியமா தெரியக்கூடிய ஒரு மாடு, மாடுனுடைய அர்த்தம் வாட்சியமா இருக்கக்கூடிய சூரிய கிரணங்கள்ங்கிற அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னோம்னா இல்ல இல்ல இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, உபமான உபமேய பாவத்தை கல்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது உத்யோகத்துல முடிச்சோம். இப்போ மூணாவது உத்யோகத்துல இத வந்து மென்ஷன் பண்றார். காவஹா வஹா பாவனானாம் பரமபரிமிதாம் பிரீத்தி உட்பாதயந்து. இந்த கிரணங்களானது பாவனானாம் கிரணாகா சாரி பாவனானாம் பரிமிதாம் பிரீத்தி உட்பாதயந்து, புண்ணியம் செய்தவர்களுக்கு ஒரு பெரிய பிரீத்தியை உண்டு பண்ணட்டும். நீங்கள் உங்களுக்கு புண்ணியம் செய்தவர்களான உங்களுக்கு இந்த சூரியனுடைய கிரணங்கள் ஒரு பிரீத்தியை உண்டு பண்ணட்டும்னு இருக்கு. இதுக்கு இப்ப விருத்தி எப்படி எழுதுறாருன்னா இத்தியாதௌ அர்த்தத்வய பிரதீதௌ, ரெண்டு அர்த்தம் தெரியறது. அர்த்தத்வய பிரதீதௌ ரெண்டு அர்த்தம் தெரியும் பொழுது சாப்தியாம் அர்த்தத்வயஸ்ய சப்தத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அர்த்தம். சப்தத்தை பேஸ் பண்ணி இருந்தா கூட காவஹாங்கிற வேர்டு, அதுக்கப்புறம் பிரஜாஹா பயோபிஹி இந்த மாதிரி வார்த்தைகளை பேஸ் பண்ணிதான் நமக்கு ரெண்டு அர்த்தம் தோன்றது. அமரகோஷத்துல பார்த்து ரெண்டு அர்த்தம் எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ அது சப்தத்தை பேஸ் பண்ணிதானே, வெங்கமா ஒரு பாச்சியார்த்தத்திலேருந்து வரலையே. சப்தசக்தி மூலத்தினுடைய ஒரு பேஸே என்னன்னா சப்தத்திலிருந்து வரக்கூடிய வெங்கியார்த்தம். அதனால சப்தியாம் அபி அர்த்தத்வயஸ்ய சப்தத்தை பேஸ் பண்ணி இருந்தா கூட உங்களுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கும் பொழுது அந்த ரெண்டு அர்த்தத்தை என்ன பண்றோம், உபமான உபமேய பாவ பிரதீதிகி, உபமானம் உபமேயம்ங்கிற ஒரு பாவத்தை நம்ம கல்பிக்கிறோம், அது நமக்கு தோன்றது. உபமா வாச்சக பதவிரஹே இவங்கிற வார்த்தை இல்ல அங்க. उपमा वाचक पद विरहे सती उपमाவை கூறுகின்ற ஒரு பதமானது இல்லாமல் இருக்கும் பொழுது அர்த்த சாமர்த்தியாது ஆக்ஷிப்தா இதி அர்த்தத்தினால நமக்கு அந்த உபமான உபமேய பாவம் தோன்றது. தத்ராபி சுலக்ஷம் அபிதேய வியங்கிய அலங்கார பிரதித்யோஹோ பௌர்வாபர்யம். இதுலயும் ரொம்ப கிளியரா நமக்கு தெரியறது இல்லையோ, முதல்ல அபிதேய அர்த்தம் தோன்றது, அதுக்கப்புறம் வியங்கியமா இருக்கக்கூடிய உபமா அலங்காரம் தோன்றது. அப்படிங்கிற பௌர்வா பர்யம் ஒன் ஆஃப்டர் தி அதர் அந்த சீக்வன்ஸ் நமக்கு தெரியுது. இந்த குவெஸ்டின் ஆஃப் டிஸ்கஷன் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு வர்றார், சீக்வன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தான். ரெண்டும் ஒரே இடத்துல தோண்டிட்டு போட்டோமே, ஒரே சமயத்துல எனக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு எங்கேயார்த்தம் தோன்றது சகிருதயனா இருக்கிறவனுக்கு அப்படின்னும், அப்போ அபிதாவனாலேயே எனக்கு தோணட்டமே வெங்கார்த்தம்னு சொன்னோம். அதுலதான் டிஸ்கஷன் ஆரம்பிச்சது உங்களுக்கு. அப்போ இங்க என்னத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார், அபிதேயம்னா வாட்சியார்த்தம் ஒண்ணு, வியங்கியமா தோணுகின்ற அலங்காரம் அடுத்ததுதான் தோன்றது நமக்கு, கிரமம் இருக்கு அப்படிங்கிறார். இதேதான் மத்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் துவனியும் எடுக்க போறார் ஒன்னொன்னா. ஜஸ்ட் வெறுமன ஒரு லைன்ல டிஸ்கஷனா சொல்லிடுறார். பதப்பிரகாச சப்தசக்தி மூல அனுரணன ரூப வியங்கே அபி துவனம். பதப்பிரகாசியதா வாக்கிய பிரகாசியதான்லாம் வந்து முதல்ல மூணாவது உத்யோகம் ஆரம்பிக்கிறச்சே வந்த எக்ஸாம்பிள்ஸ். அதுலயும் பார்த்தோம்னா விசேஷண பதஸ்ய உபயார்த்த சம்பந்த யோக்யஸ்ய யோஜகம் பதம் அந்தரேன, ஒரு பதம்னால எனக்கு வந்து வெங்கார்த்தம் தோன்றது பத பிரகாஷ்யதா, அந்த விசேஷணமாக உபயோகிக்கின்ற ஒரு பதம், அந்த பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் போட்டு நம்ம சொல்லலைன்னா அந்த யோஜக பதம் அந்தரேன அந்த ஒரு பதம் இல்லாமல் யோஜனம் அசாப்தம் அபி பதம் அந்தரேன யோஜனம் அசாப்தம் அபி அர்த்தாத் அவஸ்திதம் இத்தியாத்ராபி. அர்த்தத்தினாலதானே தெரியறது எனக்கு, இம்மிடியட்டா தோண்டிட்டு போட்டோமேன்னு சொன்னா கூட பூர்வவது முன் போலவே அபிதேய தத் சாமர்த்தியாக்ஷிப்த அலங்கார மாத்திர பிரதீத்யோகோ சுஸ்திதம் ஏவ பௌர்வாபர்யம். நமக்கு அந்த பௌர்வாபர்யம்ங்கிறது முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அபிதேயத்துக்கும் வியங்கியத்துக்கும் உங்களுக்கு வந்து பௌர்வாபர்யம் டெஃபினட்டா இருக்கு. ஒரு விசேஷண பதம் இருக்கு, பத பிரகாசியத்தானால நமக்கு வந்து அந்த விசேஷண பதத்துல இருந்து ஒரு அர்த்தம் தோன்றது, அந்த விசேஷண பதத்துல இருந்து தோன்றதுன்னா இதுல இருந்து அடுத்தது தோன்றதுங்கிற ஒரு கிரமம் இருக்கு, இருக்கதான் இருக்கு. யூ கேனாட் டினை தட், ந இது வக்தும் ந சக்கியதே. அவ்வளவுதான். கிரமஹ நாஸ்தி இது ந கிரமஹ அஸ்தி ஏவ அப்படிங்கிறது சரியா. ஆர்த்தி அபி பிரதிபத்திஹி அர்த்தத்தை பேஸ் பண்ணி இருந்தா கூட அந்த ஞானம் ததாவிதே விஷய உபயார்த்த சம்பந்த யோகிய சப்த சாமர்த்திய பிரசாவிதா இதி சப்தசக்தி மூலா கல்பியதே. சப்தசக்தி மூலாங்கறச்சே அந்த சப்தத்தினுடைய ஒரு சக்தி, அந்த சக்தியினால வர்றதுங்கறச்சே அபிதா சக்தினால தானே வெங்கம் தெரியறதுன்னு நம்ம ஒருவேளை டவுட் பண்ணோம்னா அப்படி இல்ல, சப்தத்தினுடைய சாமர்த்தியம், அந்த சாமர்த்தியத்தினால அடுத்தது ஒரு வியங்கியார்த்தம் தோன்றது அப்படின்னு எடுத்துக்கணும். உபயார்த்த சம்பந்த யோகிய சப்தம், ரெண்டு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு சப்தம் காவகா, அதனால் பிரசாவிதா உண்டு பண்ணப்பட்ட ஒரு சக்தி, சப்த சக்தியை மூலமாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு துவனி. அப்படிதான் அதை வந்து அந்த வேர்டை மீன் பண்ணணும். சப்தசக்தி ஆதாரீகிருத்திய ஏவ வியங்கியம் வர்த்ததே. நான் சொல்றது அதாவது அந்த சப்தசக்தியை தான் நம்ம ஆதாரமா வைத்து ஒரு துவனி ஏற்படுறது அப்படின்னு சொல்றோம். சோ கிரமம் இருக்கும் இல்லையோ. அடுத்தது அவிவக்ஷித வாச்ய துவனிக்கு சொல்றார். ஒரு நிமிஷம். அவிவக்ஷித வாச்சியத்து துவனேஹே பிரசித்த ஸ்வவிஷய வைமுக்கிய பிரதீதிபூர்வகம் ஏவ அர்த்தாந்தர பிரகாசனம் இது நியமபாவி கிரமஹ. அகைன் அண்டர்லைன், அந்த நியமபாவி கிரமஹங்கிறது முக்கியம். அவிவக்ஷித வாச்சிய துவனியிலையும் உங்களுக்கு நியமபாவி கிரமஹ क्रमम्ंगरது டெஃபினட்டா இருக்கும். அவிவக்ஷித வாச்ய த்வனினா என்ன? லக்ஷணமூல த்வனி. லக்ஷணமூல த்வனி அந்த உபகிருதம் பஹு தத்ர அப்படினு பார்த்தோமே. ரொம்ப நீ வந்து எனக்கு உபயோகம் பண்ணிட்டப்பா. உபகாரம் பண்ணிருக்கே. அப்படின்னு ஆக்சுவலி அது வந்து உபகாரமே பண்ணல, அபகாரம் பண்ணிருக்கேங்கிறோம். உபகாரம் பண்ணிருக்கேன்னு சொல்லி பிரசித்த ஸ்வ விஷய வைமுக்கியம், பிரசித்தமா இருக்கக்கூடிய அந்த வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு அர்த்தத்துக்கு நம்ம போகிறோம். வாச்சியார்த்தம் என்ன? உபகாரம் பண்ணிருக்கேன்னு எதுக்காக ஒரு சத்ருட்ட சொல்றா அப்படின்னு நம்ம வந்து முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்படுறது. சரதசதம் கரெக்ட். சோ இந்த பிரசித்தமான தன்னுடைய விஷயம்ங்கிறச்சு ஸ்வ சப்தத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தம், அந்த ஸ்வார்த்தம், அந்த அர்த்தத்துக்கு வாச்சியார்த்தத்துக்கு வைமுக்கியம் அப்படின்னா பாதம் ஏற்பட்டு அநாதரக அதை வந்து பொருட்படுத்தாமல் பிரதீதி பூர்வகம் வைமுக்கிய பிரதீதி பூர்வகம் விச் மீன்ஸ் இந்த இந்த பிரசித்த ஸ்வ விஷய வைமுக்கிய பிரதீதி பூர்வகம்ங்கிறது முக்கியார்த்த பாதகான்னு போட்டுக்கோங்க. அத முக்கியார்த்த பாதகா பவதி. அதனால முதல்ல சப்தஸ்ய பிரதீதிம் அநாதிருத்திய வெறும்னா வார்த்தை வேர்ட் டு வேர்ட் மீனிங்க நம்ம வந்து கன்சிடரே பண்ணல. அதுக்கப்புறம் வரக்கூடிய அர்த்தாந்தர பிரகாசனம் வேறு ஒரு அர்த்தம் தெரியறது அப்படின்னு ஒரு கிரமம் இருக்கும் இல்லையோ. லக்ஷணாவிலேயே உங்களுக்கு அந்த கிரமம் இருக்கிறச்சு. லக்ஷணா மூலமாக இருக்கக்கூடிய துவனி அவிவக்ஷித வாச்ச துவனி, அதுலயும் உங்களுக்கு கிரமம் இருக்கதான் இருக்கு. தத்ர அவிவக்ஷித வாச்சியத்வாதேவ வாச்சியேன சஹா வியங்கியஸ்ய கிரம பிரதீதி விசாரஹ ந கிருதஹ. இது அவிவக்ஷித வாச்சியான்னு சொல்றச்சேயே எனக்கு வாச்சியார்த்தம் அங்க வந்து பொருட்படுத்தாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனாலேயே வாச்சியத்தோட சேர்ந்து வியங்கியம் தெரியறதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லவே முடியாது, அது சொல்லவே முடியாது. சோ அங்க வந்து கிரமத்தை பத்தி விசாரிப்பே வேண்டாம், அவசியமே இல்ல. பிரசங்காத்து நான் அதையும் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு. லக்ஷணாமூல துவனியிலையும் உங்களுக்கு இதே மாதிரிதான் அப்படின்னு. தஸ்மாத் அபிதான அபிதேய பிரதீத்யோஹோ இவ. அபிதான அபிதேயங்கிறார் சப்தம், சப்தத்தினுடைய அர்த்தம், இதுல ஒரு கிரமம் இருக்கும் இல்லையோ. அதே போல வாச்சிய வியங்கிய பிரதீத்யோகோ வாச்சியார்த்தத்துக்கும் வியங்கியார்த்தத்தினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயும் நிமித்த நிமித்தி பாவாது, நிமித்தம் காரணம், நிமித்தி காரியம், இந்த காரியகாரண பாவம் நியமபாவி கிரமாக, இப்படி ஒரு கிரமமானது டெஃபினட்டா இருக்கு. சப்தம் எனக்கு இப்ப இதுல வந்து இந்த நிமித்த நிமித்தி பாவத்துக்கு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் இந்த சென்டென்ஸுக்கு மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அபிதான அபிதேயங்கிறார் இல்லையா. இப்ப வந்து நிமித்தம்னு எடுத்துட்டோம்னா நிமித்த நிமித்தி பாவம்ங்கிறார். நிமித்தம் உங்களுக்கு வந்து இஸ் ஈக்குவல் டு காரணம். இந்த நிமித்தம் என்ன? இப்ப எக்ஸாம்பிள்ல வந்து இந்த அபிதான அபிதேயோகோ இவர்னர், அதுல நிமித்தம் நமக்கு வந்து அபிதானம். அபிதானம் அப்படின்னா உங்களுக்கு சப்தகான்னு அர்த்தம், வேர்டு, பதம், சரியா? இது வந்து எக்ஸாம்பிள்ல உதாரணம். இது போல வாச்சிய அப்படிங்கிறோம், வாச்சியகாங்கிறச்சு வாச்சியார்த்தா, இதுதான் காரணம். இந்த காரணத்திலிருந்து இப்போ உங்களுக்கு என்ன வருது? நிமித்தி இல்லையா. நிமித்தம் நிமித்தி பாவகான்னு சொன்னாரா? நிமித்திங்கிறது காரிய, அதுல அபிதான அபிதேயோகோன்னர். அபிதேயங்கிறது வாச்சியார்த்தா ஆர் அர்த்தகான்னு போட்டுக்கோங்க. வாச்சியார்த்தகாவும் எழுதிக்கலாம், தப்பு இல்ல. வியங்கியகாங்கிறது துவனிஹி அல்லது வியங்கியார்த்தா. இந்த நிமித்தி நிமித்த பாவம் இருக்கே, இதுதான் உங்களுக்கு காரணத்திலேருந்து உங்களுக்கு காரியம் ஏற்படுறது. சப்தத்திலிருந்து அர்த்தம் புரியறது. அதனால அபிதானத்திலிருந்து அபிதேயம், அபிதானத்துக்கும் அபிதேயத்துக்கும் நிமித்த நிமித்தி பாவம் இருக்கு. வாச்சியத்திலிருந்து வியங்கியம் தெரியறது. சோ திஸ் என்டையர் காரணம் it is the first occurrence. இந்த காரியம்ங்கிறது is the second occurrence. So இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்களுக்கு கிரமஹாங்கிறது இருக்கு. 1 2 அப்படினு போட்டு நம்ம ஒரு கிரமம் போடுறோம். புரியுதா? இந்த அப்படியே எழுதிடுங்க நீங்க. அவ்வளவுதான். புக்ல எழுதினே பட் அது அது ஒரே பிச்சிக்கு பிச்சிக்குன்னு இருக்கு. அது ஒண்ணும் புரியல. சார் இதுல எப்படின்னா இப்போ அதான் தஸ்மாத் அபிதான அபிதேய பிரதித்யோஹோ இவ அபிதானம் சப்தம். இங்க அதுதான் சொன்னார். இந்த அபிதானம்ங்கிறது சப்தம், இது முதல்ல வரும். அபிதேயம்ங்கிறது ரெண்டாவது வரும். அர்த்தம் சப்த அர்த்தம் இதனுடைய பிரதீத்திய போல் என்னது வாச்சியம்ங்கிறது முதல்ல ஏற்படும், வியங்கியம்ங்கிறது ரெண்டாவது வரும். வாச்சிய வியங்கிய பிரதீத்தியோகோ நிமித்த காரணம் நிமித்தி காரியம் நிமித்த நிமித்தி பாவாது நியமபாவி கிரமஹ சது உக்தயுக்தியா கொச்சித்து லட்சியதே கொச்சித்து ந லட்சியதே. இது வரைக்கும் சொன்னபடி சில இடங்கள்ல நமக்கு புலப்படுறது அந்த கிரமம், சில இடங்கள்ல புலப்படல. சில இடங்கள்ல சொன்ன மாத்திரத்துல ரசம் தெரியாது, ஆனா கிரமம் இருக்கு. ததேவம் வியஞ்சக முகேன துவனி பிரகாரேஷு நிரூபிதேஷு கஷ்டித் ப்ரூயாத் கிமிதம் வியஞ்சகத்துவம் நாம வியங்கார்த்த பிரகாசனம் நஹி வியஞ்சகத்துவம் வியங்கியத்துவம் ச அர்த்தஸ்ய. சரி இது இருக்கட்டும்.